கொரோனாவால் ஊரடங்களை முடங்கி கடந்த மக்கள் எல்லாருமே ஓரளவுக்கு இப்போ ரிலீஃப் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். நிறைய விஷயத்துக்கு வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் அரசியலும் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, திமுக வேட்பாளர்கள் பலரும், அதாவது மூத்த நிர்வாகிகள் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க. ஒரு ஷாக்கான நியூஸ் தான் கிடைச்சிருக்கு. பிரசாந்த் கிஷோர் கொடுத்த திமுக வேட்பாளர் லிஸ்டில் மூத்த நிர்வாகிகள் உச்சக்கட்ட கோபத்திலையும் கொந்தளிப்புலையும் இருக்காங்க. அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான அரசு தொடர்ந்து 10 ஆண்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். குறிப்பாக ஜெய் ஜெயலலிதா அவங்க இருக்கும்போதே கட்சி எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாகவும் மக்களோட நலனில் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தாங்களோ, அதே போல் இப்போ எடப்பாடி அவங்களோட அரசும் பார்த்திங்கன்னா ஆட்சி நல்ல முறையில் நடத்திட்டு வரதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களின் நலனுக்காக, பொருளாதார வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை அவங்க செயல்படுத்தி மக்களோட மனசில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை தக்க வச்சுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி மக்களிடமிருந்து நிறைய கருத்துகள் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆட்சியை பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் இருக்கிற திமுக பிரசாந்த் கிஷோருக்கு சொந்தமான நிறுவனத்தோட ஒப்பந்தம் ஒன்று செஞ்சு அரசியல் பணிகளை கவனிச்சுட்டு வராங்களாம். இது மட்டும் இல்லாமல் பிரசாந்த் கிஷோர் நிறுவனம் தான் திமுக எப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றின முடிவுகளை எடுத்துகிட்டு வராங்களாம். இதுக்காக 300 கோடி ரூபாய் இந்த நிறுவனத்துக்கு சம்பளமாக பேசப்பட்டிருக்கிறதா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. குறிப்பாக பிரசாந்த் கிஷோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக நம்ம எல்லாம் எல்கேஜி படம் பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பிரியானந்த் ஒரு நிறுவனத்தில் இருப்பாங்க. ஸோ நம்ம ஆர்ஜே பாலாஜி அவங்க அரசியலில் இருக்கும்போது இந்தந்த ஐடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்படி வந்து ஃபாலோ பண்ணுற அரசியல்வாதிங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கிறவர் தான் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர். ஸோ இங்கே மட்டும் இல்லாமல் டெல்லியிலையும் நிறைய மூத்த தலைவர்கள் இவங்க கைவசம் இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அண்ட் இந்த மாதிரியான நிலையில் பார்த்தீங்கன்னா, பிரசாந்த் கிஷோர் அறிவாலயத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், துரைமுருகன், டி ஆர் பாலு, என் கே நேரு உள்ளிட்ட 10 முக்கிய நிர்வாகிகளோட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சர்வே மூலமாக, அதாவது சர்வே ஒன்று நடந்திருக்கு. ஸோ அது மூலமாக திமுக அடுத்த சட்டமன்ற தேர்தலில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆய்வு நடந்திருக்கான். ஸோ அந்த ஆய்வு முடிவில் வந்து இந்த ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதனாலே திமுக கட்சியோட அனுபவம் வாய்ந்த பல நிர்வாகிகள் இருந்து யாரோ ஒரு 3வது மனுஷன் தேர்தலில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை சொல்கிறது மூத்த நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சியும் அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம். இது மட்டும் இல்லாமல் நம்ம உதயநிதி ஸ்டாலினும் இளைஞர் அணி தலைவராக ஒரு போஸ்டிங்கில் இருக்காரு. ஸோ அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவர் போஸ்டிங் எடுத்ததுலேருந்து கட்சியோட போக்கு சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.